மேலே நம்ம இன்றைக்கி அன்னலட்சுமி கிச்சனில் சுரைக்காய் மோர் கூட்டு பண்ண பார்க்க போகிறோம். நான் சுரைக்காய் வந்து இந்த கப்பில் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ணேன், குக்கரில் ஒரு 2 கல் உப்பு, கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன். காரணம் கொஞ்சம் குயிக்காக பண்ணணும்னு, நீங்கள் டைரெக்டாகவே தாளிச்சும் பண்ணலாம். இப்போ நான் வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சில்லு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்து இஞ்சி துண்டு ஒரு சின்ன துண்டு, காரத்துக்கு மிளகா, பச்சை மிளகா, இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நான் வந்து 3 போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் விட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், தேங்காய், இதை வந்து நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த சுரைக்காவை நான் வேக வச்சு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேக வச்சேன், அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வர நேரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 4-5, கருவேப்பிலையை நான் போடுறேன். இது வந்து ஆக்சுவலாக மோர் கூட்டுக்கு வெங்காயம் போட மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் மோர் குழம்பு ஸ்டைலில் பண்ணுறேன். ஏன்னா சும்மா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு அந்த பைட்டில் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக நான் போடுறேன். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பேன்லேயே சுரைக்காவை உப்பு போட்டு வேக வச்சுட்டு அது மேலே இந்த கோகோனட் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போட்டு அதை கொதிக்க வச்சுட்டு அடுத்து இந்த தாளித்து கொட்டுவாங்க, கடைசியாக தாளித்து கொட்டுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், குயிக்காக ஆகணுங்கிறதுக்காக நான் குக்கரில் வேக வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நீங்கள் ரெடியாக மோர், எந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு கூட்டு செய்ய போகிறீங்களோ, மோர் கூட்டு செய்ய போகிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் மோர் எடுத்து ரெடியாக நல்லா தண்ணியாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் திருத்திரியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அப்பீலாக இருக்காது. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் நான் போடுற ரீசன் இதுதான். இங்கே பாருங்கள், நல்லா வாசம் வரும். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சுரைக்காய் வேகும்போதே கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரிஷிக்கான உப்பு போட்டுக்கலாம், வேணும்னா அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது வதங்கிருச்சு. நான் இந்த டைமில் இந்த வேக வச்ச சுரைக்காவை இதில் நான் போட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியாக தான் தாளிச்சு கொட்டுவாங்க. கொஞ்சம் இதோட சேரட்டும், தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ அந்த வேக வச்ச தண்ணி இருக்கும், நான் கொஞ்சம் அரிசிக்கிற தண்ணியுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த இதுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு மோர் கூட்டுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நீங்கள் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி எல்லாம் சேர்ந்து இந்த தேங்காவோட ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் ஊற்றினோடனே கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ மூடி வச்சு அதை குக் பண்ணிடலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் மோரை கடைசியாக ஊற்றி இறக்கிடலாம். பண்ணி பார்க்கலாம், பாருங்கள் நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிச்சிருச்சு, பச்சை ஸ்மெல் போயிருச்சு. செக் பண்ணி பார்க்கலாம், நல்லா அவியல் மோர் குழம்பு வாசம் சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் மோர் ஊற்றும் போது அது இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும். இப்போ நம்ம அடுப்பை நான் ஆல்மோஸ்ட் நல்லா ஃபுல்லாக ஆஃப் பண்ணுற அளவுக்கு குறைச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற மோரை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இதை ஒரு பெரட்டி பெரட்டிக்கோங்க கையோட. மல்லித்தலையை போட்டு சூப்பரான சுரைக்காய் மோர் கூட்டை முடிச்சிடலாம். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல வெயிலுக்கு இது மாதிரியான டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு இட்லிக்கு சப்பாத்தி கூட ஊற வச்சு கூட சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.